வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். கருப்பு நிற உடையை ஏன் அணியக்கூடாது என்கிற கேள்வி நம்மை பலருக்கும் இருக்கிறது. கோவிலுக்கு செல்லும் பொழுது கருப்பு நிற ஆடை அணியக்கூடாது, நல்ல விசேஷ நாள்கள் கருப்பு நிற ஆடை அணியக்கூடாது, வீட்டில் சாமி கும்பிடும் போது கருப்பு நிற ஆடை அணியக்கூடாது என்று இப்படியெல்லாம் நிச்சயமாக நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து இருப்பார்கள். நாம் என்ன செய்வோம் என்றால், நிறத்தில் என்ன வேறுபாடு இருக்கு, எல்லா வண்ணமும் ஒரே வண்ணம்தான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்வதற்கு முரணாகத்தான் சில விஷயங்களை நாம் செய்வோம். சாஸ்திர சம்பிரதாயங்களை நாம் மதிக்கவே மாட்டோம். அதாவது பிறந்த நாள், திருமண நாள், பண்டிகை நாள் என்று வரும்பொழுது குறிப்பாக அந்த கருப்பு நிற ஆடையை வாங்கி போட்டுக்கொண்டு பிரச்சனைகளை எடுத்து நம் தலைமையில் போட்டுக்கொள்வோம். கேட்டால் சில இதுதான் ஃபேஷன், இதுதான் ஸ்டைல் என்று சொல்வார்கள். உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழும், ஐயப்ப பக்தர்கள் மட்டும் கருப்பு நிற உடையை அணிந்து கொள்வார்களே, அது மட்டும் சரியா என்று. அதற்குரிய காரணத்தையும் கருப்பு நிற உடையை ஏன் அணியக்கூடாது, அப்படி அணிந்தால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற உடையை அணிவதற்கு ஒரு காரணம் உண்டு. முந்தைய காலங்களில் எல்லாம் ஐயப்ப பக்தர்கள் காட்டு வழி பாதையை தான் கடந்து ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டிய நிலையில் இருந்தார்கள். காடு முழுவதும் வனவிலங்குகள் நிறைந்திருக்கும். அவைகளிடம் இருந்து பக்தர்களை காக்க கருப்பு நிற உடையை தேர்ந்தெடுத்தார்கள். இருள் சூழ்ந்த வானதரத்தில் கருப்பு நிறமானது விலங்குகளின் பார்வையில் தெரியாது. இந்த காலத்திலும் அதே காட்டு வழியை தான் ஐயப்ப பக்தர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதனால்தான் கருப்பு நிற உடை அணிந்து யாத்திரையை மேற்கொள்கிறார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். முழு கருப்பு நிறத்தில் சட்டையோ அல்லது முழு கருப்பு நிறத்தில் புடவை சுடியதாய் அணிந்து கொண்டு கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யக்கூடாது. வீட்டில் இருந்தபடியும் கருப்பு நிற உடை அணிந்து இறைவனுக்கு வழிபாடு செய்யக்கூடாது. அதன் மூலம் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. கருப்பு என்பது துக்கத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிறம். துக்கம் நடக்கும் வீட்டில்தான் கருப்பு நிறம் பயன்படுத்தப்படும். இருட்டி நிறமும் கருப்பு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சனி பகவானுக்கு உரிய நிறமும் இந்த கருப்பு தான். முழுமையாக கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை அணிந்து கொண்டு நாம் கோயிலுக்கு செல்லும் பொழுது கோவிலில் இருக்கக்கூடிய நேர்மறை சக்தியும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கருப்பு நிற எதிர்மறை சக்தியும் சேரும் பொழுது எதிர்மறை விலைகளை உண்டாக்கும். அதாவது கணிதத்தில் பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்று சொல்வார்கள். அதே போல தான் இதுவும். சில நிறங்கள் சில வகையான ஆற்றல்களை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கும். உதாரணத்திற்கு பச்சை நிறத்தை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நம்முடைய மனது அமைதியாக இருப்பதற்கும், சிவப்பு நிறத்தை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நம்முடைய மனம் கோபப்படுவதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. எல்லா நிறத்திற்கு பின்னும் ஒரு குணாதிசயம் உண்டு. இதன் அடிப்படையில் தான் இந்த கருப்பு நிறத்திற்கு பின்னால் அடங்கியிருப்பது துக்கமும் கஷ்டமும் தான். அதனால் இனி இறை வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயம் வீட்டில் உள்ள பிரிவுகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு கருப்பு நிற உடை அணியாமல் இருப்பதுதான் நல்லது. மீறி அணித்தால் எதிர்மறை சக்தியின் மூலம் மனக்குழப்பம் ஏற்படும். நாம் இறைவனுடன் வைக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போய்விடும். தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். கருப்பு நிற வஸ்திரமானது கோயிலுக்குள் செல்வதாக இருந்தால் அது சனி பகவானுக்கு தானம் கொடுக்கக்கூடியதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதை தவிர்த்து நம்முடைய உடலில் முழு கருப்பு நிற உடை இருக்கவே கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.